அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளி நாள் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா யூனிகான் வண்டி. சர்வீஸ் பண்ணி ஒரே வாரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஒரு 130 கிலோமீட்டர் 150 கிலோமீட்ரு ஒரு ரன்னிங்கில் போயிட்டு வந்தோடனே, ரன்னிங்கில் இருக்கும் போதே வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருக்குது. கஸ்டமர் சோக் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி வந்திருக்குது. சரி, பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கார்பரேட்டர் கழட்டி செக் பண்ணலான்னு கழட்டணும். கப்பை கழட்டிட்டு ஃப்ளோட் நீடில் ஜெட்டு எல்லாத்தையும் கழட்டி பார்த்தா எல்லாமே சுத்தமாக இருக்குது. கப்பில் கூட தண்ணி கிடையாது, நீட்டாக இருக்குது. அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணும்போது கார்பரேட்டர் ஸ்லைடை கழட்டி பார்க்குறோம். இதில் வந்து கார்பரேட்டர் ஸ்லைடில் டயஃப்ரம் ஒன்று வரும். அந்த டயஃப்ரமில் ஓட்டை இருந்தாலும் வண்டி அடைக்கும், துரு துருன்னு தான் இருக்கும். சரி, அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படிங்கிறத கழட்டி பார்க்கலான்ட்டு கழட்டுறோம். ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமான கம்ப்ளைண்ட் ஒன்று பார்த்தேன். இப்போ புதுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கம்ப்ளைண்ட்டு இப்படியும் வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இது பல வண்டிகளில் வந்து இது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறோம். ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் புதுமையாக இருக்குது. கார்பரேட்டர் ஸ்லைடு ஒரு பக்கம் கொஞ்சம் தேஞ்சிருக்கு, தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமாக கொஞ்சமாக இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு மேலே தேஞ்சிருச்சுன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது சுத்தமாக. ஆனால் இந்த வண்டியில் அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்டெப் இருக்குது பாருங்கள். ஸ்லைடை தூக்குறேன், தூக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மேலே தூக்கினதுக்கு அப்புறம் தான் வருது. அப்போது இதில் வந்து பிடிச்சிருக்குது உள்ளே. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க தேஞ்சி போய் ஸ்டெப் இருக்குது. இன்னொன்று, ஸ்லைடு பாடியில் ஃபுல்லாக கருப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, கறி மாதிரி பிடிச்சிருக்குது. இது எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். சரிட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதை புதுசு மாற்றிடலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. சரி, இதே ஃபேஸிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் எம்ரி பெயிண்டிங் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நைஸான எம்ரி இருக்கணும். அதையுமே நல்லா ஒரு கண்ணாடியிலையோ அல்லது ஒரு இரும்புலையோ போட்டு தேய்ச்சிட்டு அதன் பிறகு எடுத்திங்கன்னா அது பேப்பர் மாதிரி இருக்கும். அதை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இதில் எதுவும் கோடு கீடு விழுந்துடாமல் நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கரியெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஸ்டெப் உழுந்திருந்தத்தையும் கரெக்டாக ஈவனாக தேய்ச்சாச்சு. அதே மாதிரி த்ராட்டில் பாடி உள்ளேயும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போட்டோம்னா ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வருது. ஷேக் எதுவும் இல்லை. அதே மாதிரி டயஃப்ரம் செக் பண்ணால் டயஃப்ரமும் நல்லா இருக்குது. பிரச்சனை த்ராட்டில் பாடியில், ஸ்லைடில் தான் பிரச்சனை. இது வந்து நம்ம டக்குன்னு தோணாது. ஒரு பிரச்சனை வரும்போது கார்பரேட்டர் அடைக்குதுன்னா ஜெட் அடைக்குது, ஏர் ஃபில்டர் அடைக்குது, வேறு எங்கேயோ டியூப் ஏதோ கலண்டு இருக்குமோ, கேத்தலட்டிக் கன்வெர்ட்டரில் வரக்கூடியது, சாய் ஃபில்டரில் வர்றது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ தான் நமக்கு தோணும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் மாடல்களில் இந்த பிரச்சனைகள் வரும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பிரச்சனைகள் வித்தியாசமாக தான் வரும். அதை நம்ம கையாளுகிற முறை பொறுமையாக கையாளணும். இந்த வண்டி கஸ்டமர் வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு வாரம் தான் அதை சர்வீஸ் பண்ணி அதுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்னங்கிறத கழட்டி காமிச்சோடனே பக்கத்தில் இருந்தாங்க. கழட்டி காமிச்சோன்னா, ஓ இப்படியும் பிரச்சனை வருமா, நான் கூட கார்பரேட்டர் தான் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. இதையே சரி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். எதுவுமே செலவு கிடையாது, ஒரே ஒரு எமரி தான், வாட்டர் எமரி. ஒர்க்கு நம்மளோட ஒர்க்கு ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்யணும். அந்த ஃபேஸிங்க ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிட்டாலும் போயிடும். இந்த வண்டிக்கு நீங்கள் ஸ்லைடும் டயஃப்ரமோ தனியாக மாற்றினா செட் ஆகாது, கார்பரேட்டர் தான் மாற்றணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கவனமாக செய்யணும் இந்த வேலையை. ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா வண்டி ஏர் வாங்க ஆரம்பிச்சிடும், ஐலிங் நிற்காது, ரேஸ் பண்ணும்போது வண்டி அடைச்சி தான் போகும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குற பொதுமையான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. பிரச்சனைகள் புதுசு புதுசாக வித்தியாசமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நம்ம கையாளுற விதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வண்டியில் இதை சரி பண்ணி போட்டதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. கஸ்டமர் வண்டி ஓட்டி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறத போட்டிருக்கிறேன். இது என்னுடைய அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா மாடல் வண்டியில் வீல் நட்டு துருபிடிச்சு போச்சு, ட்ரம்மு துருபிடிச்சு போச்சு, இதை வந்து புல்லர் போடாமல் தட்டாமல் எப்படி கழட்டி எடுக்கிறது அப்படின்னு முதல் வீடியோ ஒன்று நான் கொடுத்துருக்குறேன் என்னோடய யூடியூப் வீடியோவில், வீல் நெட் வீல் ரிமூவிங் பேட்டர்ன் அப்படின்னு. அதையே இப்போ ரெண்டுத்தையுமே எப்படி செய்கிறதுங்கிறது எளிமையாக கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புதுமையான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நேமில் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்னை மயூரி சிக்கன் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினில் நம்மளுடைய சேனல் வரும். அது உள்ளே போய் பாருங்கள். நம்மளோட சேனல் நேம் ஆலினால் அழகு ராஜா அண்டர்ஸ்கோர் ராஜின் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் உங்களுக்கு தேவையான பார்த்து கொடுத்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு